ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பல்லில் இருக்க மஞ்சள் கரையை போக்குறக்கான ஒரு ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம் பல்லில் மஞ்சள் கரை இல்லாதவங்க இல்லைன்னே சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலையில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து அந்த மஞ்சள் கரை வந்து படியுது இது பொதுவாக வந்துட்டு யாருக்கு நிறையா இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் பான் ப்ராக் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு நிறையா இருக்கும் ஸோ இந்த ரெமடியை யூஸ் பண்ணால் அது கூட வந்துட்டு நல்லா க்யூர் ஆகிட்டு வரும் பல் மஞ்சளாக இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சிரித்தாலே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ எப்படி வந்துட்டு அதை வந்து ஈஸியாக வந்து கியூர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெமடி தான் வந்து பார்க்க போறோம் பச்சரிசி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி பவுடர் வந்துட்டு இந்த ரெமடிக்கு தேவை ஸோ வந்து பச்சரிசி வந்து நம்ம போடுறங்காட்டியும் உங்களுக்கு பல்லை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அதனால் பச்சரிசி பவுடர் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கால் சிட்டிகை வந்து நம்ம மஞ்சள் தூள் வேணும் மஞ்சள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல்லை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் கால் சிட்டிகை ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பொருள் வேணும்னு பார்த்துட்டிங்கன்னா உப்பு எடுத்திருக்கேன் உப்பும் கால் சிட்டு பிட்டிகை உப்பு நமக்கு வேணும் உப்பும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லில் இருக்கிற அந்த கரைத்தன்மையெல்லாம் எடுக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு என்ன ஆட் பண்ணணும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து லைம் வந்து ஆட் பண்ணுறேன் லைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்குது ஸோ சிட்ரிக் ஆசிட்டும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு பல்லில் இருக்கிற அந்த மஞ்சள் த கரையை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவும் இந்த லைம் ஜூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் மூடி வந்து தேவைப்படும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கணும் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரஷில் எடுத்து நம்ம டீத் ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பல்லில் வந்துட்டு சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்த வடியும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த இதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப க்யூர் ஆகும் அதே மாதிரி பல்லில் இருக்க மஞ்சள் கரையும் வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்